வணக்கங்க தீஷூஸ் குக் புக்ல கேரளா ஸ்டைல்ல ஒரு பால் புட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த புட்டுக்கு தனியா குழம்பெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அப்படியே சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம டிஃபன் ஐட்டமாவும் செஞ்சுக்கலாம் இல்லைனா சாயங்கால நேரத்துல குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியா கூட செய்யலாம் இதோட டேஸ்ட் அவங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் இந்த ரெசிபியை நீங்க முதல் தடவையா பாக்குறதா இருந்தா கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க அப்போ ஆரம்பிக்கலாமா இதுக்கு முதல்ல நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன் நல்ல இந்த கொரகொரப்பா அரைச்ச புட்டு பொடி ரெடிமேடா கிடைக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் நான் இங்க ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுல எடுத்திருக்கேன் இப்போ இந்த 1.5 கப் புட்டு பொடிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இந்த மாவை நான் வந்து தேங்காய் பால் வச்சு ஊற வைக்க போறேன் நீங்க இத தேங்காய் பால்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லனா சாதாரணமா காச்சி ஆற வச்ச பால் இருக்குல்ல அதுலயே செய்யலாம் முதல்ல நான் 1 கப் பால் ஊத்தி நல்லா கலந்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் திரும்பவும் அரை கப் பால் ஊத்த போறேன் இது நனைக்கிறதுக்கு தேவையான அளவு பால் வந்து நம்ம வாங்குற புட்டு பொடியோட குவாலிட்டியை பொறுத்து மாறுபடும் இப்போ நான் வாங்கியிருக்க இந்த புட்டு பொடிக்கு வந்து 1.5 கப் புட்டு பொடிக்கு 1.5 கப் பால் கரெக்டா இருக்கு முதல்ல நம்ம இதை கலந்து வைக்கும்போது நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பாலை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதோடைய நான் கொஞ்சமாக கேஷ்யூநட் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் கேஷ்யூநட் இல்லைன்னா கொஞ்சம் பாதாம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் மாறணும் இல்லை லைட்டாக கொஞ்சம் ரோஸ்டான போதும் அடுத்தது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக துருவி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நான் இதில் சர்க்கரை சேர்க்குறேன் நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது அளவான இனிப்பாக ரொம்ப மைல்டு ஸ்வீட்னஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு வேண்டானா சர்க்கரை சேர்க்காமலே நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் ஏன்னா செலவங்களுக்கு இனிப்பான புட்டு பிடிக்காது அது அப்படியே செஞ்சுட்டு சாப்பிட நேரத்தில் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை நல்லா கலந்து லைட்டாக உருக ஆரம்பித்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறமா நம்ம நனைச்சி வச்சிருக்க புட்டு மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு 15 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கையில் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த தேங்காய் கேரட் மிக்ஸை சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட வச்சு செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டைம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தட் தான் இது இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை வேக வச்சுக்கலாம் நான் இதை புட்டு பாத்திரத்தில் வேக வைக்க போறேன் ஒருவேளை உங்களுக்கு புட்டு பாத்திரம் இல்லைன்னா நம்ம சாதாரண இட்லி தட்டிலே அப்படி உதிரி புட்டு மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இப்போ நான் புட்டு பாத்திரத்தில் போட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே பீஸா போதும்னா நீங்கள் அதை அப்படியே மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் நான் இங்கே தனித்தனி பீஸா எடுக்கணுன்றக்காக நடு நடுவில் தேங்காய் பூவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த புட்டு பொடியை சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஆவியில் வேக வச்சிடலாம் நான் இது குக்கரில் வைக்கிற புட்டு பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ஒரு மீடியம் ஹீட்டில் போட்டு 3-4 நிமிஷம் போல வேக வச்சா போதும் நல்லா மேலே இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சதுமே நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் சாதாரணமாக புட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் ஆனால் இந்த புட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும் அதே சாஃப்ட்னஸோடு இருக்குங்க அதுவும் அந்த தேங்காய் பாலே வெந்திருக்கிறதுனால அந்த கேரட்டோட ஃப்ளேவர் எல்லாம் கலந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கும் சர்க்கரை சேர்க்காமலே நீங்கள் செஞ்சாலும் அது தனியாக சாப்பிட்டுக்கலாம் குழம்பெல்லாம் தேவையப்படாதுங்க அப்போ நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தீஷூஸ் குக் புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த சேனல்ல இருக்க மற்ற வீடியோஸும் மறக்காம பாருங்க